கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி கோழி குண்டு கண்களை சிமிட்டி அழகாய் வருவாள் கண்மணி 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 ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒயிலாய் வருவாள் கண்மணி 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 இவளின் நண்பன் பப்பு ரொம்ப ரொம்ப குறும்பு சேர்ந்தா குதூகலம் தான் போங்க கண்மணி பப்பு பாருங்க கண்மணி கண்மணி செல்ல குட்டி கண்மணி ஏ கண்மணி என்ன செய்யற நீ வா சுப்பு நாங்க பாண்டி விளையாடுறோம் ஹாய் சுப்பு பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும் ஆமா நேத்து உங்களை பார்க்கவே இல்லையே எங்க போயிருந்தீங்க நாங்க எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் ஐயா எவ்வளவு நல்லா இருந்துச்சுல கண்மணி ஆமா ஆமா அப்படி என்னதான் செஞ்சீங்க அங்க எனக்கும் சொல்லுங்கல என்ன தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்லணுமா ஆமா எல்லாமே சொல்லணும் சொல்றேன் கேளு அதிகாலையிலேயே எழுந்து நம்மையும் அழைப்பி விட்டுடும் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் வீட்ல சேவல் இருந்தா சரி இல்லனா யார் நம்ம எழுப்புவாங்க என்ன பப்பு மறந்துடுச்சா அன்னைக்கு ஒரு நாள் கடிகாரம் எழுப்புச்சே என்னது கடிகாரமா ஆமா சின்ன கடிகாரம் சிறப்பு மிக்க கடிகாரம் என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம் வேப்பங்குச்சியால பல் விளக்கிட்டு வந்தோமா அம்மா எங்களுக்காக நான் சொல்றேன் நான் சொல்றேன் அம்மா எங்களுக்காக ஒரு பெரிய வடை சுட்டு வச்சிருந்தாங்க அது வடை இல்ல பப்பு தோசை ஆமா ஆமா அப்பதான் முதல் தடவையா நான் அதை சாப்பிட்டேன் ரொம்ப ருசியா இருந்தது கேட்டாலே நாக்குல எச்சு ஊறுது மேல சொல்ல கேளு தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்னு தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை ஆமா பல் விளக்கிட்டு உடனே தோசை சாப்பிட்டீங்களா பால் குடிக்கலையா குடிச்சோமே சொல்ல மறந்துட்டேன் மாமா வீட்ல நாங்க பசு கூட பார்த்தோம் பசு மட்டுமா கண்ணு குட்டி கூட தான் எவ்வளவு குட்டியா அழகா இருந்துச்சு என்ன மாதிரியே ஆமா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா தோட்டத்தில் மேயுது வெள்ளை
பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு மடிமுட்டி கொடுக்குது எனக்கு பெரிய பந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு எனக்கு பட்டை விடணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா ஆமா கண்மணி உனக்கு என்ன ஆசை ஒன்னா ரெண்டா சொல்றேன் கேளு ஆசை 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 பள்ளி செல்ல ஆசை படிக்க படிக்க ஆசை பாடம் படிக்க ஆசை பண்டிதராக ஆசை பெரிய பண்டிதன் ஆகணும்னா நிறைய படிக்கணும்ல நிறைய விஷயம் தெரியணும்ல ஆமா சுப்பு ஆமா ஆமா ஆ கூட தெரியணும் ஞாபகம் இருக்கா கண்மணி அன்னைக்கு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே சொல்ற பப்பு இது என்ன பண்ணிச்சு இப்ப ஏதோ நல்ல புள்ள மாதிரி படுத்திருக்கே இது நேத்து எவ்வளவு லூட்டி அடிச்சு தெரியுமா ஆமா சரியான குறும்புக்கார பூனை இது பால் மட்டும் நல்லா குடிச்சிடும் ஆனா எலி கூட பிடிக்க தெரியாது மக்கு பூனை பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது சட்டி பானை உருட்டுது பாலையெல்லாம் குடிக்குது சோகமா இருக்க ஆமா கண்மணிக்கு அந்த பூனையை தான் ரொம்ப பிடிக்கும் என்னை விட என்ன யாருக்கு பிடிக்கும் இல்ல செல்லம் எனக்கு உன்னதான் முதல்ல பிடிக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டி துள்ளி ஆடும் நாய்க்குட்டி லுள்ளுள் நாய்க்குட்டி வாளையாட்டும் நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி கண்ணை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி அதோ பாரு வாத்து நாங்க இதுங்களை நேத்து கூட பார்த்தோமே அப்படியா ஆமா அதுவும் அந்த குட்டி குள்ளமணி வாத்து இருக்கே சரியான சிடுமூஞ்சி அழுமூஞ்சி ஏன் நேத்து அவங்க அம்மா அத சமாதானம் செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க தெரியுமா அப்படி என்னதான் ஆச்சு Thank you.
பார்த்து உள்ளமணி பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்க சின்ன மணி பார்த்து நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு பப்புவை காணவே காணோம். ஐயோ, அப்புறம் என்ன செஞ்ச நீ? தேடினேன், கடைசியில பார்த்தா அவன் பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு, பட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு. எட்டி பிடிக்க சென்று என்னை தப்பி போச்சு, எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு, எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. என்னது ரயில் வண்டிய நிஜமாவே பாத்தீங்களா? ஆமா நிஜமா, அதுல ஏறி கூட போனமே. அப்படியா? எனக்கு அந்த ரயில் வண்டிய பத்தி கொஞ்சம் சொல்ல கண்மணி. நீண்ட வண்டி தொடர் வண்டி, நீண்ட தொலைவு போகும் வண்டி, தண்டவாளத்தில் அது போகும் தட தட வென்றே விரைந்தோடும். சரி, வேற என்ன பாத்தீங்க நேத்து? வேற பெரிய யானை பார்த்தோம், சவாரி கூட செஞ்சோமே. யானையா? நான் யானை பார்த்ததே இல்லப்பா. அப்படியா? சரி, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. யானை பெரிய யானை, யாருக்கும் அஞ்சா யானை, பானை வயிற்று யானை, பல்லை காட்டா யானை, பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது. அது எப்படி சொல்றேன் கேளு.
ஆயிடுச்சு. இப்ப தூங்க வேண்டியதானே. தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதை கேட்கணும். எனக்கு ஒரு கதை தெரியுமே. கதையா? எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. இரு பாட்டாவே சொல்றேன். சுற்றி சுற்றி வந்தது, குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டது. பிறகு ஒரு ஜாடியை வீட்டின் முன்னே கண்டது, எட்டு எட்டு பார்த்தது, எட்டவில்லை தண்ணீர். என்ன செய்தது அது, என்ன செய்தது? சிறிய கற்களை கொண்டு வந்து அந்த ஜாடியில் போட்டது. தண்ணீர் மேலே வந்ததும் தாகம் தீர குடித்தது, சந்தோஷமாய் பறந்தது. ஆகையாலே நாமுமே முயற்சி செய்ய வேண்டுமே, முயற்சி செய்ய வேண்டுமே. அதோ பார் எலி. அந்த எலி சட்டையை தூக்கிக்கிட்டு இவ்ளோ வேகமா எங்க போகுது? வாங்க போய் பாப்போம். பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. டில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. என்னது தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறையவே எனக்கு தெரியும். அப்படியா? வேற என்ன தெரியும்? தபர ஞான நமன ஏறல வரல. ஐயோ, எனக்கு இன்னும் இது சரியா வரல. இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் தானே? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் கண்மணி எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா. கசட தபர வல்லி தெரியுமா சுப்பு? கை வீசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போனோம். என்ன பாட்டு பாடுனீங்க? வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெதுவாய் திங்கலாம் கை வீசு, சொக்காய் வாங்கலாம் கை வீசு, சொகுசாய் போடலாம் கை வீசு, கோவிலுக்கு போகலாம் கை வீசு, கும்பிட்டு வரலாம் கை வீசு. இந்த குச்சியை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது பப்பு? நேத்து பார்த்தோமே அந்த ஆட்டக்கார குரங்கு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆட்டக்கார குரங்கா? அது இருக்கே,
குச்சிய பார்த்தாலே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி குரங்கு நல்ல குரங்கு குற்றாலத்து குரங்கு மரத்தின் மேலே ஏறும் மலையின் உச்சி சேரும் பொட்டு கடலை பொறுக்கும் பொருளை எல்லாம் இறைக்கும் பொட்டி கரணம் போடும் கம்பை கண்டால் ஆடும் இது என்னது இது இளந்த பழம் இளந்த பழமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும் ஹை மாம்பழம் எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் நேத்து எங்க மாமா வீட்ல மாம்பழம் சாப்பிட்டோமே மாம்பழமா அது என்ன உன் கையில கண்மணி ஏதோ சாப்பாட்டு விஷயம் தான் இது எனக்கு இப்பவே வாய் ஊறுது சரியா சொன்ன பப்பு டட்டடை ஹாய் லட்டு எனக்கு எனக்கு நேத்து எங்க அத்தை லட்டு செஞ்சு கொடுத்தாங்க கிட்டு பட்டு எனக்கு பப்புவுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க பட்டமான தட்டு தட்டு நிறைய லட்டு லட்டு மொத்தம் எட்டு எட்டில் பாதி பெட்டு எடுத்தான் மீதம் கெட்டு மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு போட்டான் வாயில் பிட்டு கெட்டு நான்கு லட்டு பட்டு நான்கு லட்டு மொத்தம் தீர்ந்தது எட்டு மீதம் காலி தட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ தாயம் ஹையா ஆமா நீ பாடினியே அது என்ன பாட்டு கண்மணி அதுவா அது பாரதியார் பாட்டு சுப்பு பாரதியார் யாரு கண்மணி பாரதியார் ஒரு கவிஞர் அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அட பப்பு உனக்கு இவ்ளோ நல்லா என்ன தெரியுமா நல்லா தெரியுமே நம்ம கண்மணி தான் சொல்லி கொடுத்தா எனக்கும் சொல்லி கொடு கண்மணி சரி கால்கள் நான்கு ஐந்து ஒரு கை விரல்கள் ஐந்து
தானிய வகைகள் உண்பது பத்து இருக்கை விரல்கள் பத்து. சரி நேரமாச்சு வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன பாக்குற பப்பு? ஒன்னும் இல்ல. எனக்கு தெரியும், நேத்து ஒரு மாட்டு வண்டிக்கார மாமா எங்களை ஏத்திக்கிட்டு போனாரு. அதே மாதிரி இன்னைக்கும் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாக்குறேன் பப்பு. சரிதானே? சரியா சொன்ன கண்மணி. தெரியுமா சுப்பு, அந்த மாமா கண்மணிக்கு வண்டி ஓட்ட கூட சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சா? கடமுட 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 கடமுட. கடமுட கடமுட வண்டி, இது கட்டை மாட்டு வண்டி. தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி. தட 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 வண்டி, இது தச்சில் செய்த வண்டி. குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி. நீங்க சொன்னதெல்லாம் கேக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி போயிட்டு வர தாத்தா. எனக்கு தூக்கமே வரல. அப்படியா, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஹை பாட்டா? என்ன பாட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. ஆமா பப்பு, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு புது பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. வணக்கம் சொல்ற பாட்டு. ஹாய். அப்படியா, எனக்கும் சொல்லி தெரியா? அதுக்கு முன்னாடி கைய இப்படி வச்சுக்கோ. வணக்கம் வணக்கம். ஹா, இப்ப பாடலாம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், பணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்ததும் சொல்வேன் தினம் உனக்கு. எனக்கு சொல்லலையே. வணக்கம் பப்பு. இந்த கம்பளி ரொம்ப இதமா புசு புசுன்னு இருக்கு. நாம குளிர் அடிச்சா கம்பளி போத்திக்கிறோம். ஆனா சில பிராணிகளுக்கு கடவுளே கம்பளி கொடுத்திருக்காரு, தெரியுமா பப்பு? அட அப்படியா, இத பாரு. நாங்க வரோம் கரடி மாமா. டாடா. அதோ அந்த கம்பத்துல பறக்குதே, அது என்ன கண்மணி? அது நம்ம தேசிய கொடி பப்பு. தேசிய கொடியா? ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி உண்டு. அதுபோல இந்தியாவுக்கு இந்த மூவண்ண கொடி.
இப்போ நம்ம கொடிய பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓ, பாடலாமே. கொடி பறக்குது கொடி பறக்குது கோட்டை மேலே கொடி பறக்குது மூன்று வண்ண கொடி பறக்குது முயன்று பெற்ற கொடி பறக்குது பட்டு வண்ண கொடி பறக்குது பரத தாயின் கொடி பறக்குது தியாகம் உணர்த்தும் கொடி பறக்குது கொடியை நாளும் போற்றுவோம் கொடியில மூணு நிறம் இருக்கு காவி வெள்ளை பச்சை அந்த நீல நிற சக்கரத்தை மறந்துட்டியே கண்மணி அட ஆமா மழை வர மாதிரி இருக்குல்ல பப்பு வா தோட்டத்துக்கு போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அதோ அங்க பாரு கண்மணி பச்சையா ஏதோ தத்தி தத்தி போகுது அது நம்ம தவளையாரு பப்பு அங்க பாரு பெருசா அசஞ்சு அசஞ்சு ஏதோ வருது பயப்படாத பப்பு அதுதான் தேர் தேர்ல என்ன வருது தெரியுமா தெரியாதே சாமி ஓ அப்படியா தேர் வருது தேர் வருது தேர் வருது பாரு சாமி வருது பாரு ஊர் மக்கள் கூடி நின்று தேர் இழுப்பது பாரு உற்சாகமாய் சரணம் சொல்லி தேர் இழுக்குது பாரு வீதி எங்கும் அசைந்து அசைந்து வெள்ளி தேர் உருளுது சாதி என்னும் பேதம் மறைந்து சகலருமே வணங்குது ஐலசா ஜோரா இழு ஐலசா ஹாய் தேர் இழுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேரட் ரொம்ப ருசியா இருக்கு கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வேற என்னென்ன காய் இருக்கு கண்மணி குட்டை குட்டை கத்திரிக்காய் குண்டு சுண்டைக்காய் நெட்டை நெட்டை முருங்கைக்காய் நீண்டு தொங்கும் புடலங்காய் சட்டி பானை போலவே தடுத்திருக்கும் பரங்கிக்காய் பட்டு போட்ட வெண்டைக்காய் பச்சை நிற பாகற்காய் சொட்டையில்லா சூரைக்காய் சொக்கும் நல்ல தக்காளி கொடியில் தொங்கும் அவரைக்காய் கோவை நிற மிளகாய் இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க ஹாய் இனிப்பு நல்ல அம்மா என்ன
அம்மாதான். அட தம்பி, என்ன பள்ளிக்கூடம் வரலையா நீ? இல்லக்கா, ஒரே தூக்கம் தூக்கமா வருது. பள்ளிக்கு போறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சொல்றேன் கேளு. தம்பி தம்பி நில் நில் நில், தங்க தம்பி நில் நில் நில், பள்ளிக்கூடம் செல் செல் செல், பாடம் பலவும் கல் கல் கல், பசுக்கள் மேய்வது புல் புல் புல், பசியை போக்கும் நில் நில் நில், வேட்டை அடிப்பது வில் வில் வில், விரும்பி நீயும் கல் கல் கல், சொல்லுக்கு உதவும் பல் பல் பல், சோம்பலை விளக்கி நில் நில் நில். சரிக்கா, நான் தினமும் தவறாம பள்ளிக்கூடம் போறேன். அதோ பாரு பப்பு, அங்க ஒரு அணில் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது கொய்யா பழம் சாப்பிடுறத பார்த்தா அழகா இருக்கும். ஆமாம் பப்பு. சரி, இப்ப நம்ம அணில பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? தபால் தபால்காரர் வருகிறார், தபால் கொண்டு தருகிறார், வீடு தேடி வருகிறார், மணி எடுத்து அழைக்கிறார், வெயிலிலும் வருகிறார், விரைந்து தபால் தருகிறார், மழையின் போதும் வருகிறார், மதத்து கடமை செய்கிறார், காக்கி உடையில் வருகிறார், கருத்தாய் கடமை புரிகிறார். வீட்டு பாடம் செய்யற எங்க அப்பாவோட கம்ப்யூட்டர்ல. கம்ப்யூட்டரம் கம்ப்யூட்டர், கணக்கு போடும் கம்ப்யூட்டர், எங்க முள்ள கம்ப்யூட்டர், என்னை கவரும் கம்ப்யூட்டர், சின்ன சின்ன கம்ப்யூட்டர், சிறப்பு மிக்க கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல விளையாட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்குமே. இந்த கையில ரெண்டு, இந்த கையில ரெண்டு, மொத்தம் நாலு. அட, ஆமா, நீ ரொம்ப நல்லா கணக்கு போடுறிய கண்மணி. இந்த பாட்டை கத்துக்கிட்டா நீ கூட கணக்கு போடலாமே. அது என்ன பாட்டு, எங்க பாடு? ஒன்றும் ஒன்றும் இரண்டாகும், உழைத்து படித்தால் பலன் கூடும், இரண்டும் இரண்டும் நான்காகும், இனிக்கும் பேச்சே புகழ் கூடும், மூன்று மூன்றும் ஆறாகும், முயற்சி உயர்வின் நேராகும், நான்கும் நான்கும் எட்டாகும், நாணல் அடக்கம் சீர் நல்கும், ஐந்தும் ஐந்தும் பத்தாகும், அன்பை மதித்தால் துயர் போகும். கோலி, எனக்கு ரெண்டு கோலி, மொத்தம் நாலு கோலி. நான் காகிதத்துல நாய்க்குட்டி செஞ்சிருக்கேன், எப்படி இருக்கு கண்மணி? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதுதான் நல்லா இல்ல. கிழிந்த சின்ன காகிதம் கிடக்கு இங்க தரையிலே, அப்பு நீயும் எடுப்பாய், எட்டி உள்ள கூடையில் கிட்ட வந்து போடுவாய், சுத்தம் நீயும் காப்பாய்.
இப்போ வீடும் நல்லா இருக்கு, இந்த நாய்க்குட்டியும் நல்லா இருக்கு. காட்டுல என்ன மாதிரி நாய்க்குட்டி எல்லாம் இருக்குமா கண்மணி? இருக்காது. அப்போ பூனை? எது காட்டுல எது வீட்டுல இருக்குன்னு சொல்றேன் கேளு. ஆடும் வீட்டிலே, அழகு முயலும் வீட்டிலே, பாடும் கிளியும் வீட்டிலே, அழகும் நாயும் வீட்டிலே, குள்ள நரி காட்டிலே, குமுறும் சிங்கம் காட்டிலே, முறைக்கும் புலியும் காட்டிலே, நல்லவை எல்லாம் நாட்டிலே, அல்லவை எல்லாம் காட்டிலே, நல்லது செய்வாய் நாட்டிலே, நல்லவர் என்பார் ஏட்டிலே. ஏ பூனைக்குட்டி, அடுத்த தடவை நீ குறும்பு செஞ்சேனா உன்னை காட்டுல விட்டுருவேன். சமத்தா இருக்கணும் என்ன? பப்பு, காலையில சூரியன் உதிக்கிறத பாத்திருக்கியா? இல்ல கண்மணி, நான் அப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பேன். சூரியன் எந்த திசையில உதிக்குது தெரியுமா? எனக்கு தெரியாதே. சரி, அப்படின்னா இந்த திசைகள் பாட்டு கேளு. இப்ப தெரிஞ்சிடுச்சு, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. என்ன செய்யற பப்பு? மோட்டர் ஓட்டுற. வா, நீயும் உட்காரு. இல்ல பப்பு, நான் அப்பா கூட நிஜம் மோட்டர்ல போக போறேன். நீயும் வரியா? ஹாய், நிஜம் மோட்டர்லயா? வரேனே. சின்ன சின்ன மோட்டார், சிங்கார மோட்டார், நாலு சக்கர மோட்டார், நாங்கள் ஏறும் மோட்டார். பப்பு, உன்னை இப்போ ஒரு கேள்வி கேப்பேன், சரியா பதில் சொல்லணும் என்ன? கேளு. நம்ம தேசத்தந்தை யாரு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மகாத்மா காந்தி. சரியா சொன்ன பப்பு. அவர் வழியில் இருந்தது சாந்தி, பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. என்ன செய்ற கண்மணி? நேத்து பெஞ்ச மழையில குட்டை குட்டையா தண்ணி தேங்கி இருக்கு பாரு, அதுல கப்பல் விட போறேன். கப்பலா? அது இவ்வளவு உண்டாவா இருக்கும்? இது பொம்மை கப்பல் பப்பு, நிஜ கப்பல் ரொம்ப பெருசு. கப்பல் நல்ல கப்பலா, கடலில் செல்லும் கப்பலா, அக்கறைக்கு செல்லவே ஆட்கள் ஏறும் கப்பலாம், சாமான் ஏற்றும் கப்பலாம், சண்டை செய்ய
கண்மணி, இங்க வாயே, உனக்கு ஒன்னு காட்டுறேன். அதோ அங்க பாரு, பச்சையா அழகா. அட, பச்சை கிளி எவ்ளோ அழகா இருக்குல்ல. ஆமா, வா வா வா. அட, அழகா இருக்கு, அழகா பேச கூட செய்யுதே. பச்சை கிளியே வா வா, பறந்து பறந்து பக்கம் வா, பழங்கள் தின்ன ஓடி வா, பாலும் சோறும் உண்ண வா. என்னை போல நீயும் பழலை பாட்டு பாடவா. பப்பு பப்பு. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். என்ன படிக்கிற கண்மணி? ஆத்திச்சூடி. இது ஔவை பாட்டி நமக்காக எழுதினது. பாட்டி எங்கள் பாட்டி, பழங்கால பாட்டி, நாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தமிழ் பாட்டி. சுட்ட பழம் தின்றவள், சூதும் வாதும் வென்றவள், நீதி சொன்ன பாட்டி, நேர்மையான பாட்டி. ஆத்திச்சூடி தந்த ஔவை எங்கள் பாட்டியே. அறம் செய்ய விரும்பு. சரியே சொன்ன பப்பு. ஔவை பாட்டி கதை சொல்லுவாங்களா கண்மணி? அது எனக்கு தெரியாது பப்பு. ஆனா நம்ம பக்கத்து வீட்டு அம்மணி பாட்டி நல்லா சொல்லுவாங்க. ஹாய். அவங்க எனக்கு சொன்ன ஒரு கதைய இப்ப நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம். நல்லா வேணும். ஹாய் பாப்பா. அந்த பாப்பா எவ்வளவு நல்ல பாப்பா தெரியுமா? அன்னைக்கு பசியோட வந்த அந்த குருவி கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்கிச்சு தெரியுமா? ஹாய், பாப்பாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் பிடிக்கும் பாப்பாக்கு? இல்ல பப்பு, பாப்பாவும் சமத்து, பப்புவும் சமத்து. குருவி என் குட்டியாவே இருக்கு கண்மணி. அது எப்போ பெருசா என்ன மாதிரி ஆகும்? ஐயோ பப்பு, அது ஒன்ன மாதிரி எல்லாம் ஆகாது. பெரிய அம்மா குருவியே குட்டியா தான் இருக்கும். அப்ப பாப்பா குருவி? அதை விட குட்டியா. இந்த அம்மா குருவியோட கதைய கேளு. சிட்டுக்குருவி மரத்தின் மீது சிறிய கூட்டை கட்டியே முட்டை நாந்து இட்டு குஞ்சு மகிழ்ச்சியாக பெற்றது. ஊட்டி ஊட்டி வளர்த்தது, வளர்ந்த குஞ்சு பறந்தது. அந்த கூட்ல இருந்து ஒரு குருவி குஞ்ச நம்ம எடுத்துட்டு வந்துடலாமா? ஐயோ பாவம்,
அம்மா குருவி தேடாதா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சரியா பப்பு? நீ சொன்னா சரிதான் கண்மணி. அது என்ன வாசனை? இவ்வளோ நல்லா இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சுல, மல்லிகை பூ பூக்குது. அது பூத்தா இப்படிதான் கம கமன்னு வாசனை வரும், ஜம்முன்னு இருக்கும். வெள்ளை நிற பூவிது, விரும்புகின்ற பூவிது, வாசம் வீசும் பூவிது, வசந்தம் தரும் பூவிது, கூந்தல் நாடும் பூவிது, கோவில் மாலை பூவிது, மகிழ்ச்சி தரும் பூவிது, மலிவான பூவிது, ஏழை கேற்ற பூவிது, எளிமையான பூவிது. பாக்கவும் வெள்ள வெள்ளர்னு ஜோரா இருக்கு இந்த பூ. ஒரே தூக்கம் தூக்கமா வருது கண்மணி. சரி, நான் நிலா பாட்டு பாடவா? நிலா பாட்டு எனக்கே தெரியுமே, வேற ஏதாவது பாடு. அப்படின்னா நட்சத்திர பாட்டு பாடுறேன். சரி, நீ பாடு, நான் அப்படியே உன் மடியில படுத்துக்கிட்டே கேக்குறேன். மினுக்கு மினுக்கு பூச்சிகள் போல் மேலே மின்னது நட்சத்திரம், கண்ணை சிமிட்டி கண்ணை சிமிட்டி காட்சி தருது நட்சத்திரம், வைரமணியை விதைத்தது போல் வானில் தோன்றது நட்சத்திரம், வெள்ளி காசை வீசினார் போல் விண்ணில் தோன்றது நட்சத்திரம். பப்பு, பாட்டு நல்லா இருந்ததா? அட, தூங்கிட்டான். எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு, அப்புறமா பார்க்கலாம். ஹே நாய்க்குட்டி, என் பேர் கண்மணி, உன் பேர் என்ன? பப்பு. எங்க இருந்து வந்த நீ? என் கூடவே இருக்கியா? இன்னில இருந்து நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்குட்டி நாய்க்குட்டி, என்ன வேணும்? உணவு வேணும், குட்டி உண்டு விட்டு என்ன செய்வ நீ? வயிறு நிறைய உண்டு விட்டு காவல் புரிவேன் நான். ஹே பப்பு, நீ கடிக்க மாட்டதானே? இல்லப்பா, நான் நல்ல நாய் குட்டி. வீட்டுக்குள்ளே திருடன் வந்தா என்ன செய்வ நீ? லொள்ளொள் சத்தம் போட்டு துரத்தி விடுவேன் நான். செல்ல குட்டி, நான் உனக்கு சோறு தருவேனே, நானும் அதை உண்டு விட்டு காவல் புரிவேனே. என் கூடவே தான் இருக்கணும், சரியா? நம்ம ரெண்டு பேரும் இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, குட்டி பாப்பா அழுவது. எந்த பாப்பா? எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அது எங்க வீட்டில் குட்டி பாப்பா ஒன்று உள்ளது, தூக்கி எடுத்து கொஞ்சல கோபம் வருகுது. கோபம் வந்தா பாப்பா என்ன செய்யும்? கோபம் வந்த உடனே அது உரக்க கத்துது, கத்துக்கிட்டு உடம்பு முழுதும் கீறி கொள்ளுது. பாப்பா உடம்ப கீறிட்டு அப்புறம் என்ன செய்யும்? உடம்ப கீறி கொண்டதாலே ரொம்ப வலிக்குது, முத்து போல கண்ணீர் வழிந்து ஓடுது. ஐயோ, பாப்பா அழுதுச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க? பாப்பா பார்த்து அம்மாவுக்கும் கண்ணீர் வருகுது, தூக்கி எடுத்து முத்தம் புரிஞ்சுதா பப்பு? பாப்பா ஏன் அழுதுச்சேன்னு? அம்மாவுக்காக தானே. அழுத மூஞ்சி பாப்பா இப்போ சிரிச்சு மகிழ்து, திட்டம் போட்டு செய்த செயல் வெற்றி பெற்றது. ஐயோ பப்பு, நீ ஏன் இவ்ளோ சாப்பிடுற? என் அத்தை பொண்ணு பட்டு இருக்கா, அவ கூட இப்படிதான் சாப்பிடுவா. அவளின் பேரும் பட்டு, புத்தி எல்லாம் மக்கு, வீட்டுக்கு அவளோ முத்து, தின்னுவதெல்லாம் லட்டு. அம்மா கண்ணில் பட்டா முதுகில் விழுந்திடும் முத்து.
பப்பு, காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துக்கிறது யாருன்னு தெரியுமா? கோழி. சரி, கொக்கரக்க கோழி விடிஞ்சாச்சு எழுந்தி, அழகு கண்ண குட்டி அம்மா கிட்ட வாங்கி, செல்ல போன குட்டி பால் குடித்து போனி. ஹே பப்பு, அங்க பாரு, எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு வேணும். பாட்டிக்கு தாத்தாக்கு என்ன வேணும்? தாத்தாக்கு வேணும் முக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு வேணும் குங்கும டப்பா, அப்பாக்கு அம்மாக்கு அப்பாக்கு வேணும் ஷேவிங் டப்பா, அம்மாக்கு வேணும் பவுடர் டப்பா. ஹே பப்பு, உனக்கு? எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா, எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா. தாத்தாக்கு முக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு குங்கும டப்பா, அப்பாக்கு ஷேவிங் டப்பா, அம்மாக்கு பவுடர் டப்பா, எனக்கு சாக்லேட் டப்பா. ஹே பப்பு, அங்க பாரு, காய்கறி வண்டி. காய்கறி வேணுமா? காய்கறி வேணுமா? வேணுமா காய்கறி, விதவிதமான காய்கறி, வரலை போல வெண்டைக்காய், பாம்பை போல புடலங்காய், வேற என்னென்ன காய் இருக்கு? கொச்சை போல முருங்கைக்காய், கோழியை போல எலுமிச்சங்காய், காரமான பச்சை மிளகாய், கூட்டு செய்திட கத்திரிக்காய்,
பப்பு அங்க பாரு ரயில் வருது சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் தண்டவாளத்தின் மேல் வரும் ரயில் மக்கள் பலரும் பயணிக்கும் ரயில் குபு குபு வென்று புகைவிடும் ரயில் குழந்தைகள் விரும்பும் சிக்கு புக்கு ரயில் குழந்தைகள் விரும்பும் சிக்கு புக்கு ரயில் கண்மணி அது என்ன சத்தம் அது யானை சத்தம் பக்கத்து வீதியில வந்திருக்கான் வா பார்க்கலாம் யானை வருது சுட்டெடுத்து 9 காசுக்கு கட்டப்பா இந்தப்பா காசு ரொட்டியை
கொடுத்திடு கிட்டப்பா, வயிறு பசிக்குது கிட்டப்பா, ரொட்டி சரியாய் பாருப்பா, தீந்த ரொட்டி கிட்டப்பா. எனக்கு நல்ல ரொட்டி தான் வேணும். வேறொரு ரொட்டி தட்டப்பா, எனக்கு இது வேண்டாம் கிட்டப்பா, ரொட்டி கடை கிட்டப்பா, வேறொரு ரொட்டியை தட்டப்பா. வேற ரொட்டி கொடு எனக்கு. சுவையா ரொட்டி சுட்டு கொடுத்தா பழம் விடுவே கிட்டப்பா, தீந்த ரொட்டி கொடுத்தா காய் விடுவே நானப்பா. பப்பு, எலியோட எதிரி யாரு? பூனை. பூனையோடது நந்தா. பென்சிலோடது பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி, அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை, அழித்து விடுவானே. பென்சில் அண்ணனின் இரண்டாம் எதிரி விரிசல் சீவியே, முன்னே ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை, அழித்து விடுவானே. இரண்டாம் எதிரி விரிசல் சீவியே, முன்னே ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. இப்போ பென்சில் குறைச்சு. கண்மணி, என்ன அங்க ஒரு கூட்டமா இருக்கு? எனக்கும் தெரியல பப்பு, வா பார்க்கலாம். நான் ஒரு குரங்கு, எனக்கு இருக்குது வாளு, பல்டி மடிப்பேன் பாரு, நான் ஒரு குரங்கு. வாழை பழத்தை தின்னுவேன், தோலை உரித்து வீசுவேன், ஆட்டம் கூட போடுவேன், இடுப்பை சுழற்றி ஆடுவேன். விந்தி நடை பழகுவேன், நான்கு கால்களில் ஓடுவேன், குட்டி கரணமும் போடுவேன், நான் ஒரு குரங்கு. அது குயில். அது நம்ம வீட்டிலே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். செல்ல செல்ல குயிலக்கா, உன்னை போல யாரக்கா, தேனை போன்ற குரலக்கா, பாட்டு ஒன்று பாடக்கா. குயில் காக்கா மாதிரி கருப்பா இருக்குது. காக்கை வந்து விரட்டவே குயிலும் பயந்து நடுங்குமே, படப்பட வென்று துடிக்குமே, இரண்டும் மாட்டம் போடுமே. என்னிடம் வாயின் குயிலக்கா, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு.
பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு. ஹே பப்பு, மிதிவண்டிக்கு எவ்வளவு சக்கரங்கள்? ரெண்டு. ஆட்டோக்கு? மூணு. பேருந்துக்கு? ஆறு. ஹே, பேருந்து வந்தாச்சு, வா ஏறிக்கலாம். பேருந்து ஒண்ணு வருகுது, வேகமாக வருகுது, சிகப்பு நிறமா இருக்குது, ஜோராகத்தான் ஓடுது. ஆறு சக்கரம் உள்ளது, இரண்டு விளக்குகள் ஒளிருது. நான் கண்டக்டர் ஆகுவேன், ரைட் ரைட் சொல்லுவேன், விசிலையும் கூட ஊதுவேன். பேருந்து ஒண்ணு வருகுது, வேகமாக வருகுது, சிகப்பு நிறமா இருக்குது, ஜோராகத்தான் ஓடுது. பெரியது எது? காட்டு யானை. சரி, எல்லாரையும் விட சிறியது எது? நம் வீட்டு எலி. தப்பு, சின்னஞ்சிறு எறும்பு, தின்ன தின்ன நிறையாத வயிறு. உன் அத்தை பொண்ணு பட்டுவோட வயிறு. தப்பு, நரியோட வயிறு. எதனை கண்டால் கை கால் நடுக்கம்? உறும்பும் புலி. ஹா, சரி, காட்டில் வேகமாய் ஓடும் மிருகம்? மாந்தானே. சிற்றுண்டியில் மிகவும் ருசிப்பது? இட்டப்பனின் ரொட்டி. தப்பு, திருநெல்வேலி அல்வா. எல்லோரையும் விட மேதாவி யாரு? நானே. தப்பு, நம்ம நிம்மி டீச்சர். காத்திருந்தாலும் கிடைக்காதது எது? நம்ம ஊரு பஸ். சரி, எல்லோரையும் விட குண்டன் யாரு? ஐயோ தெரியலையே. நம்ம வீட்டு மாறி. பூனை குட்டியில் அழகு யாரு? நம்ம வீட்டு மின்னி. சரி, டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. எல்லாரையும் விட பெரியது எது? காட்டு யானை. சரி, எல்லாரையும் விட சிறியது எது? நம் வீட்டு எலி. தப்பு, சின்னஞ்சிறு எறும்பு, தின்ன தின்ன நிறையாத வயிறு. உன் அத்தை பொண்ணு பட்டுவோட வயிறு. தப்பு, நரியோட வயிறு. எதனை கண்டால் கை கால் நடுக்கம்? உறும்பும் புலி. ஹா, சரி, காட்டில் வேகமாய் ஓடும் மிருகம்? அணிலே. தப்பு, மாந்தானே. சிற்றுண்டியில் மிகவும் ருசிப்பது? இட்டப்பனின் ரொட்டி. தப்பு, திருநெல்வேலி அல்வா. எல்லோரையும் விட மேதாவி யாரு? நானே. தப்பு, நம்ம நிம்மி டீச்சர். காத்திருந்தாலும் கிடைக்காதது எது? நம்ம ஊரு பஸ். சரி, எல்லோரையும் விட குண்டன் யாரு? ஐயோ தெரியலையே. நம்ம வீட்டு மாறி. பூனை குட்டியில் அழகு யாரு? நம்ம வீட்டு மின்னி. சரி, டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. சரி, இது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு. எல்லாம் சேர்ந்து உனக்கு 10 க்கு 5. ஹே பப்பு, இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கு. எனக்கு தூக்கமே வரலையே. நான் நிலா பாட்டு பாடுறேன், கேக்குறியா? நிலவே நிலவே கட்டி வைத்திருக்கேன், முத்தமும் தருவேன் நான் உனக்கு. சிரித்தால் நானும் சிரிப்பேனே, அழுதால் நானும் அழுவேனே. என்னுடன் ஓடி வருவாயா, இல்லை விலகி செல்வாயா? மெல்லமாய் தேர்ந்து மறைவாயா, முன்னே பின்னே செல்வாயா? நிலவே நிலவே ஓடிவா, என்னுடன் அழகாய் ஆடவா. எனக்கு தூக்கம் வந்துச்சு, நாளைக்கு பார்க்கலாம். டாடா, குட் நைட்.
கண்மணி. காலை வணக்கம் பப்பு. நீ பல் தேய்ச்சியா? இல்ல. நீ குளிச்சியா? இல்ல. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பப்பு, நீ ரொம்ப அசடு. ஏன் கண்மணி, ஏன் அப்படி சொன்ன? அங்க பாரு. ஐயோ, நீ இவ்ளோ சீக்கிரம் விடியுது. கிட்டு, எழுந்திடு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு. தினமும் காலை எழுந்திட வேண்டும், உடனே பல் தேய்த்திட வேண்டும், முகத்தை நன்றாய் கழுவிட வேண்டும், தினமும் காலை குளித்திட வேண்டும், தினமும் கடவுளை தொழுதிட வேண்டும், காலை உணவை சாப்பிட வேண்டும், குருவை என்றும் வணங்கிட வேண்டும், பள்ளியில் நன்றாய் படிக்க வேண்டும். கண்மணி, கண்மணி! அம்மா சமையல் அறையில இருந்து என்ன கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது போல இருக்கு. நானும் கூட வரேன். சரி, என் கூட வா. செல்ல குட்டி வா இங்கே, தேங்காயை துருவி கொடு, மிளகாயை கொஞ்சம் நறுக்கி விடு, கடலையை சேர்த்து வறுத்து இடு. கும்மன்னு வாசனை வந்தவுடன் தின்னலாம் அதனுடன் சேர்த்து. கடலை பொரி. கண்மணி, அங்க பாரு, ஜன்னல்ல ஒரு குருவி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஓ, எவ்ளோ அழகா இருக்குல்ல. நாம அத நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா? கண்டிப்பா, அதுக்கு நாம பொரிக்கடலை கொடுக்கலாம். ஹே குருவி, வா! வா 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 குருவி குஞ்சே, தந்திடுவோம் கடலை பொரி, இருவரும் தின்னலாம். வா 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 குருவி குஞ்சே, அவளும் கடலையும் நெல்மணியும் நான் தருவேன், கொஞ்சம் பொறு, இருவரும் தின்னலாம். வா 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 குருவி குஞ்சே. அம்மாவிடம் கேட்டிருக்கேன், தரலனா அடம் பிடிப்பேன், நிச்சயம் கிடைக்கிடும். வா 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 குருவி குஞ்சே. கண்மணி, வா, நாம வெளியில போய் விளையாடலாம். இப்ப நான் படிக்கணும் பப்பு, அறிவு வளரணும்ல. நான் படிக்கல கண்மணி, ஆனா எனக்கு நல்ல அறிவு இருக்கு. ஓ, அப்படியா? அப்படினா நான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன். கேளு. ஒரு வாரத்துல எவ்வளவு நாள் இருக்கு உனக்கு தெரியுமா? ரொம்ப சுலபமான கேள்வி. சரி, அப்படினா பதில் சொல்லு. நீ சொல்லு. முதல்ல நான் உன்ன பரீட்சை பண்றேன். சரி சரி, இத கேளு. வாரம் ஒன்றுக்கு ஏழு நாள், ஞாயிறு என்றும் விடுமுறை நாள். ஹுரே! திங்கள் கிழமையில் கில்லி தாண்டு, செவ்வாய் கிழமை வாலி பால், தொட்டு விளையாட்டு புதன் கிழமை, உடற்பயிற்சிக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பம்பரம் விடலாம், சனிக்கிழமை அன்று கிரிக்கெட் ஆடலாம். கேட்ச் கேட்ச் கேட்ச். வாரம் ஒன்றுக்கு ஏழு நாள், விளையாட போதவில்லை விடுமுறை நாள். இன்னைக்கு நாம கொஞ்சம் கணக்கு படிக்கலாமா? நாம எப்படி சாப்பிடுறதுன்னு கணக்கு போடலாம். உனக்கு எப்போ சாப்பிடுறதுலயே தான கவனம். எனக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வா, நாம ரெண்டும் ஒன்னா பண்ணுவோம். ஒன்னு ரெண்டு, இலையை போடு.
மூணு நாலு சோற்றையும் போடு. ஐந்து ஆறு பருப்பு சாம்பாரு. ஏழு எட்டு பொரியல் கூட்டு. ஒன்பது பத்து முடிஞ்சது நிறுத்து. ஒன்று முதல் பத்து முடிஞ்சிடுச்சு, சாப்பாடு கணக்கும் தீர்ந்துடுச்சு. யாரோடது கண்மணி? அவரு எங்க தாத்தா. அவரு ராணுவத்துல இருந்தாரு. நானும் ராணுவத்துல சேரணும். ராணுவத்துல சேர்ந்தா நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நீயே சொல்லு பப்பு. நான் சேருவேன், யூனிஃபார்ம் போடுவேன், காலில பூட்ஸும் போடுவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ராணுவத்தில் நான் சேருவேன், தலையில் தப்பி போடுவேன், கையில் துப்பாக்கி ஏந்துவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ராணுவத்தில் நான் சேருவேன், தேசத்தை காப்பாற்றுவேன், வீர பதக்கம் வெல்லுவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. என்னன்னு நீயே காட்டு. இது நீலமான பெப்பர்மின்ட். இது பெப்பர்மின்ட் இல்ல பப்பு, இது பல்பம். பல்பமா? நான் இத தின்ன கூடாதா? இல்ல இல்ல, இத வச்சு இப்படி ஸ்லேட்ல எழுதுறது பப்பு. கவனமாக செல்ல. கண்மணி, படிச்சது போதும். வா, அங்க போய் விளையாடலாம். சரி சரி சரி, வா கொஞ்ச நேரம் ஆடலாம். சறுக்கு மரம், சீசா, ஊஞ்சல் எல்லாம் விளையாடலாமா? கண்டிப்பா பப்பு, நம்ம எல்லாத்தையும் ஆடலாம். முதல்ல நாம சறுக்கு மரம் விளையாடலாம். யார் அங்க குழந்தைங்க கூட சறுக்கு மரம் விளையாடுறது? சறுக்கு மர ஆட்டம் உல்லாசம் இந்த ஆட்டம். சறுக்கி வந்த ராமையா வழுக்கி விழுந்து சிரித்தார். பயந்து போன பிள்ளைகள் அவர்களும் பயந்து சிரித்தனர். சறுக்கு மர ஆட்டம் உல்லாசம் இந்த ஆட்டம். ஆஹா, அங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட் கிட்டு வரா. ஹாய் கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்ப என்ன விளையாடிட்டு இருக்க? நான் பம்பரம் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். பம்பரம் பம்பரம் பம்பரம். ஏ பாரு என் பம்பரம். என்னோட பம்பரம் ஜோரான பம்பரம், குரு குரு சத்தத்தை எழுப்பிடும் பம்பரம். சட்டையை சுற்றி கையை உயர்த்தி வீசினால் தரையில் சுற்றிடும் பம்பரம். கிச்சு கிச்சு மோட்டும் குறும்பான பம்பரம், வானவில் தன்னை பூமிக்கு
கர கர என்று சுற்றிடும் பம்பரம். கிட்டு, நான் இன்னைக்கு காலையில உன கோயில பாக்கலையே. நான் தூங்கிட்டு இருந்தேன். கிட்டு, உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீ நாளெல்லாம் தூங்கிட்டே இருப்ப. ஆமா, ஆனா அந்த பறவை வந்து தினமும் என்ன எழுப்பிட்டே இருக்கு. என்ன அது தூங்கவே விட மாட்டேங்குது. முதல்ல அந்த பறவை, அப்புறம் அந்த சேவல், அப்புறம் அந்த அலாரம், எல்லாத்துக்கும் மேல அம்மா. பறவையா? என்ன பறவை? ஆ, இருக்கு ஒரு பறவை. சின்ன பறவை என்னை பாரு, பறந்து வந்தேன் ஜன்னலின் அருகே. பொழுது விடிந்து வெகு நேரமாச்சு, படுக்கையை விட்டு எழுந்திடு கிட்டு. கிட்டு கிட்டு எழுந்திடு கிட்டு, என்னை பார்த்தாச்சும் திறந்திடு கிட்டு. இங்க நல்லா காத்தடிக்குது. இப்போ என்கிட்ட காத்தாடி இருந்ததுன்னா ஜாலியா விளையாடி இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, இதோ பாத்தியா. நாம விளையாடலாமா? சரி வா, நம்ம இந்த காத்தாடிய வானத்தை முற்ற அளவுக்கு உயரத்துல பறக்க விடலாம். கெட்டியா பிடிச்சுக்கோ. 1, 2, 3. காத்தாடி நீல வானிலே அழகாய் பறக்குதே, வாலையாட்டி என் காத்தாடி. காத்தாடி காத்தாடி. உனக்கு ஒரு புது விளையாட்டு சொல்லி தரேன், விளையாடலாமா? அது என்ன விளையாட்டு? நானும் விளையாடணும். ஆனா அது ரெண்டு பேரும் விளையாடுற விளையாட்டு. சரி சரி, முதல்ல நானும் கிட்டவும் அத ஆடுறோம், அதுக்கப்புறம் நானும் பப்புவும் ஆடுறோம். ஆ, கையை இப்படி வை. இந்த விளையாட்டுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? எனக்கு இதோட பேரு தெரியாது, ஆனா எப்படி விளையாடணும்னு மட்டும் தெரியும். சரி பரவாயில்ல, இப்ப நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு உய்யா. வா பப்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா காலையில தோட்டத்துல இருந்து காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. கிட்டு, நீயும் வரியா? வரேன். முதல்ல நான் விளையாட்டு சாமான் எல்லாம் வீட்டுல வச்சிட்டு வரேன். வா பப்பு, நான் உன்னை என் முதுகுல தூக்கிட்டு போறேன். அப்படி நம்ம வீட்டுக்கு வேகமா போய் சேரலாம். இந்த சவாரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆட்டமும் எனக்கு தெரியும். உப்பு மூட்டை. உப்பு மூட்டையா? ஆமா, உப்பு மூட்டை. உப்பு மூட்டை, உப்பு மூட்டை, உப்பு மூட்டை, உப்பு மூட்டை. அண்ணன் என்னை முதுகில ஏற்றி கையை கொண்டு என்னை பிடிப்பான். கழுத்தை சுத்தி கைகளை போடுவேன், இடுப்பை சுத்தி கால்களை போடுவேன். தூக்கி செல்வான் உப்பு மூட்டை, குஷியாயிருக்கும் உப்பு மூட்டை. உப்பு மூட்டை, உப்பு மூட்டை. கண்மணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ காலையில நல்லா சாப்பிட்டேன்னு நினைச்சேனே. அது எனக்கு பத்தல கண்மணி. நானு ஒரு டம்ளர் பாலு, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 1 எலும்பு துண்டு, அப்புறம் நீ சுப்பம்மா மாதிரி சாப்பிடுவியா? பாட்டி,
உங்களுக்கு இன்னைக்கு வரதும் இல்ல. ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேன்பா. ஐயோ பாட்டி, அடுத்த வீட்டு சுப்பம்மாவுக்கு ஏகாதசி விரதம் இன்று. ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிடுவார், உப்மாவும் அவளும் பாயசமும். இந்த பாட்டி நல்லா விரதம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? மூணு நாலு வாழைப்பழமும், கொஞ்சம் நொறுக்கு தீனிகளும், மணிக்கு இரண்டு கொய்யா பழமும், அப்பப்போ ஒரு ஆரஞ்சும். அவங்க நிறைய சாப்பிடல, கொஞ்சம் பழமும் இனிப்பும் காரமும் சாப்பிடுறாங்க. மத்தியான நேரம் ரவையுருண்டை விரும்பி நல்லா சாப்பிடுவாள். ஏதோ கொஞ்சம் சூடா இருக்கணும் ஐந்தோ வாரம் இட்லி. எங்க பாட்டி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒன்னும் சாப்பிடல பாவம். ராத்திரி பாவம் உப்பிட்டே கறி டம்ளர் முழுக்க பாலே. பக்கத்து வீட்டு சின்ன கவுண்டரின் சீமை பசுவின் பாலே. பப்பு, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனா ஒரு நாளைக்கு அவன மாதிரி ஆயிடுவ. யாரு யாரு மாதிரி கண்மணி? அந்த சாப்பாட்டு ராமன் மாதிரி ஆயிடுவ. அப்படியா? அது யாரு கண்மணி? குண்டாதி குண்டன் கல்யாண விடுதி சென்றான், பத்து லட்டு தின்றான். இன்னும் வேண்டும் என்றான், அம்மா வெண்ணை தந்தார், அப்பா பிரம்பை எடுத்தார், கை கட்டு வாய் மூடு. பப்பு, நீ கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடு, நம்ம தோட்டத்துக்கும் போகணும் இல்லையா? ஓ, அப்படின்னா நான் வேகமா சாப்பிடுறேன். நீ என்னோட வெண்ணெய் கண்ணன். ஹே கிருஷ்ணா, கள்ள கிருஷ்ணா. பானையில் இருக்கும் வெண்ணெய் திருடி, வெண்ணெய் திருடி எடுத்தான் சுவைத்தான், கையெல்லாம் வெண்ணெய், முகமெல்லாம் வெண்ணெய். குறும்பு கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன். கண்மணி, யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுதே. ஓ, தபால்காரர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தபால்காரரா? ஆமா, தபால்காரர். நமக்கு அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். வா, நம்ம போய் பார்க்கலாம், நம்ம போய் பார்க்கலாம். தபால் மணி ஆர்டர் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. தந்தி வந்திருக்கு. ஹே, எனக்கு வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. தபால்காரர் வந்தார், எனக்கு ஒரு கடிதம் தந்தார், பத்துவின் திருமணம் என்று தபால் ஒன்றை தந்தார். தபால்காரர் வந்தார், இன்னொரு கடிதம் தந்தார், ஊரில் இருந்து எங்கள் அண்ணன் வருவார் என்றார். வா பப்பு, நாம தோட்டத்துக்கு போகலாம். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. இந்த நேரத்துல தூங்குறியா? ஆமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும். வா பப்பு. நான் இப்போவே தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாம் தோட்டத்துக்கு போறோமா? ஆமா. ஆனா வர வர இந்த பப்பு ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டே வரான். அந்த ராமன மாதிரி சோம்பேறி. ராமனா? ஆ, இது கேளு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரணும், சரியா? சரி, கண்டிப்பா வரோம். ஹம் ஹம்
தோட்டத்துக்கு போயேன் ராமா. நரிகள் வருமே அம்மா. மாடு மேய்ச்சுவா ராமா. மாடு முட்டிடும் அம்மா. அடுப்பு மூட்டு ராமா. கை சுடுமே அம்மா. பாடும் படியேன் ராமா. பல்பம் இல்லை அம்மா. பூ பறித்துவா ராமா. பாம்பு வந்துடும் அம்மா. பாத்திரம் கொண்டு வாராமா. கால் வலிக்குமே அம்மா. தண்ணீர் எடுத்து வாராமா. கைகள் நோகும் அம்மா. சாப்பிட வாயேன் ராமா. இதோ வந்தேன் அம்மா. கண்மணி, உன் முடி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி பப்பு. உன் மேல இந்த புள்ளிகள் இருக்குல்ல, அது கூட அழகா இருக்கு. கிட்டுவோட சட்டையும் வண்ண வண்ணமா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் அழகா தான் இருக்கு. இந்த தோட்டம் கூட தான். உண்மைதான், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. பாம்பின் படமும் அழகுதானே, மானின் கொம்பும் அழகுதானே, பேசும் கிளியின் வார்த்தை அழகு, சின்ன குழந்தை பார்வை அழகு. அழகோ அழகு, எல்லாமே அழகு, சேர்ந்து ஆடினால் அதுவும் அழகு. வாங்க நாம கொஞ்சம் பூ பறிக்கலாம். கண்மணி, இங்க என்ன இருக்குன்னு பாரு. பறக்குற பூ. அது ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு பறந்து போகுது. கிட்டு, நீயும் இத பாரு. அது பட்டாம்பூச்சி பப்பு. ஆமா, அது ஒரு பட்டாம்பூச்சி. இதுக்கு எவ்வளவு அழகான ரக்கைகள் இருக்கு பாரு. ஓ அப்படியா, நான் அதோட நிறங்களை பார்த்து பூன்னு நினைச்சிட்டேன். பட்டாம்பூச்சி ரக்கை விரித்து எங்கே போகிறாய்? உன் ரக்கை எனக்கு கொடுத்தால் நானும் பறந்திடவே. பூவிலிருந்து பூவிற்கு பறந்திட எனக்கும் ஆசைதான். வண்ண வண்ண ரக்கைகளை வீசி பறந்திடவே. ஹே, அங்க பாரு, குருவி அதோட குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்குது. எங்க பப்பு? அங்க பாரு, மரத்து மேல. அது கரடி தன்னோட குழந்தைகளுக்கு தேன் கொடுக்குது. கரடி? ஆமா, கரடி. கரடிகளுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும் பப்பு. ஆமா, உண்மைதான். இத கேளு. நானும் மலை மேல் ஏறி இன்னொரு பக்கம் பார்த்தேன். மலையின் இன்னொரு பாகம் கரடி பார்த்தது. பழங்கள் கிடைத்தது, தேனும் கிடைத்தது. குட்டிகளுக்கு ஊட்டி தானும் தின்று மகிழ்ந்தது. பப்பு, இத பாரு. ஐயோ, உன்ன சிவப்பு எறும்பு கடிச்சுதா? அதுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன். இனிமே யாரையும் அது கடிக்க கூடாது. ஹேய், அங்கே நில்லு, இங்க வா, சொல்றேன் வா. ஹா, மாட்டிக்கிட்டியா? போகட்டும், இம்முறை விட்டுடுற, மீண்டும் கடித்தால் கொன்றே.
எனக்கு வலிக்குது கண்மணி. எதனால வலிக்குது பப்பு? அந்த எறும்பு கடிச்சது இல்ல, அதனால ரொம்ப வலிக்குது. இத்தினோண்டு எறும்பு கடிச்சத நீ இவ்வளோ பெரிய விஷயமா சொல்றியே. அந்த காக்கா மாதிரி. எந்த காக்கா? நீ முதல்ல இத கேளு. கருப்பு நிற காகம் ஒன்று சர்ரென்று மேலே சென்று சர்ரென்று தலையும் சுற்ற கீழே விழுந்தது. காவன அனத்தை கொண்டு தட்ட தடுமாறி எழுந்து பறக்க முயன்ற போது ரக்கை காயமானது. என்ன இருக்கு பப்பு? வானத்துல பஞ்சு பறக்குது. அது பஞ்சு இல்ல பப்பு, அது மேகம். ஓ அப்படியா? அப்படின்னா மழை வரப்போதுன்னு சொல்லு. ஆமா மழை வருது, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பாய் கண்மணி. பாய் பப்பு. பாய் கிட்டு. வா பப்பு, நாம மேகத்துக்கிட்ட போய் மழை வேணும்னு கேக்கலாம். கண்டிப்பா கேக்கலாம். ஹே மழை! வா வா மேகக்கண்ணா, அழகாய் வந்திடு மேகக்கண்ணா, மழையை பொழிந்திடு மேகக்கண்ணா, சின்ன குட்டி செல்ல குட்டி மேகக்கண்ணா. வா வா மேகக்கண்ணா, வா 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 மேகக்கண்ணா, மேகக்கண்ணா வா வா, வா 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 மேகக்கண்ணா. ஆஹா, நேரம் இருட்டிடுச்சு, நான் என் நண்பர்களை எல்லாம் பார்க்க போறேன். என்ன, ராத்திரி நேரத்துல நண்பர்களா? நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் உனக்கு நண்பன்னு. இல்ல பப்பு, நான் பார்க்க போறது த்ருவன், ரோஹிணி, சித்திரை, இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களா? ஆமா பப்பு, அதுவும் இல்லாம அம்புலி மாமா வேற இருக்காரு. யாரது அம்புலி மாமா? அதோ அம்புலி மாமா. அம்மா அம்மா வானத்தை பாரு, வெள்ளையாய் ஒளிர்வது என்ன? எனக்கு சொல்லு அது என்னவென்று. கடவுளோட பெப்பர்மெண்டா? பூமியை சுத்தி சுத்தி வரும் அந்த வெள்ளையாய் ஒளிரும் பந்து, சூரியன் மறைந்தது முதித்திடும் இந்த மின்னிடும் வெள்ளி நிலவு.